இந்த 6 ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்க இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க. அது என்னன்னு பார்க்க முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்ட் நீங்க மாஸ்டர்பேஷன் பண்றது ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க மாஸ்டர்பேஷன் பண்றதால உங்க வீட்ல இருக்க லேடிஸை நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பாப்பீங்க. சோ இந்த விஷயம் மட்டும் கிடையாது, நீங்க மாஸ்டர்பேஷன் பண்றதால உங்க உடம்புல இருக்க எனர்ஜி கண்டிப்பா குறையும். நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ணீங்கன்னா ரியல் செக்ஸ்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கிடைக்காது. சோ அதனால மாஸ்டர்பேஷன் பண்றது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சரக்குடம் அடிக்கிறது ஸ்டாப் பண்ணுங்க. இது ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரஸ், சோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்க பாடியில நிறைய பிரச்சனை வரும், இது ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மூணாவது, ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கியானோ சொன்னால 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க. நீங்கள் 8 மணி நேரம் தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் டேமேஜ் ஆகும். தென் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். தென் இது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடிக்கு கண்டிப்பாக எனர்ஜி தேவை. நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா எனர்ஜி கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு மனுஷனாக இருந்தால் 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். ஸோ 8 மணி நேரம் ஸ்லீப் பண்ணுங்கள். நாலாவது, நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரெயின் டேமேஜ் ஆகும். நீங்கள் நைட்டு ஒரு 9 o'clock 10 மணிக்கு சாப்பிடுவீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் மதியானம் போய் சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 மணி நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரெயின் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணாதீங்க. அஞ்சாவது, மற்றவங்க காசு 1 ரூபா கூட நீங்கள் யாருக்கும் திருடாதீங்க. நீங்கள் மற்றவங்க காசு நீங்கள் 1 ரூபா திருடுனால நீங்கள் 1 ரூபா மொத்தம் காசு திருடுனீங்கன்னா உங்கள் பாக்கிலிருந்து 1000 ரூபாவோ 1 லட்சமோ காணாமல் போயிடும். தேவையில்லாதுக்கெல்லாம் செலவாகும், எதுக்கு செலவாகும் உங்களுக்கே தெரியாது, பட் தேவையில்லாமல் செலவாகும். ஸோ அதனால் யார் காசும் திருடாதீங்க, எந்த பொருளும் திருடாதீங்க. நீங்கள் 1 ரூபா திருடிட்டீங்கன்னா தேவையில்லாத செலவுலாம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் யாருமே திருடாதீங்க. அண்ட் லாஸ்ட், யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. ஒரு ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதனால் அந்த பலன் கிடைக்குது. ஸோ நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஸோ அதனால் யார் பற்றியும் பொறாமப்படாதீங்க, உங்களுடைய ஒர்க் பண்ணுங்கள். நீங்களும் ஒர்க் பண்ணிங்கன்னா, நீங்களும் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுக்கும் பலன் கிடைக்கும், நீங்களும் வளருவீங்க. ஸோ அதனால் மற்றவங்க பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாம், உங்கள் நாளைக்கு கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. நீங்கள் புது புதுசாக கிட்டே லேர்ன் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.